எஃப்ன தமிழ் டிவியுடன் இலங்கையின் இன்றைய காலைச் செய்திகள் யாழ்ப்பாணத்தில் நூற்றி எட்டு ஏக்கர் காணிகள் விடுவிப்போம் யாழ்ப்பாணம் தெல்லிப்படை பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட வலிவடக்கு உயர் பாதுகாப்பு வலியத்திலிருந்த சுமார் நூற்றி எட்டு ஏக்கர் காணி எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்று விடுவிக்கப்பட்டுள்ளதும் பலாலி அந்தனிபுரத்தில் இன்று மாலை நடைபெற்ற நிகழ்வில் காணி விடுவிப்புக்கான உத்தரவு பத்திரத்தினை யாழ் மாவட்ட இராணுவ தளபதி பாதுகாப்பு படைகளின் கட்டள தளபதி மேஜர் ஜெனரல் சுவர் வழங்கி வைத்திருக்கிறார் யாழ் மாவட்ட செயலாளர் அம்பலவானர் சிவபால சுந்தரிடம் கையளிக்கப்பட்டது காங்கேசந்துரை மத்தி ஏ இருநூற்றி முப்பத்தி நான்கு ஐம்பது ஏக்கர் காணி மயிலிட்டி வடக்கு ஏ இருநூற்றி நாற்பத்தி ஆறில் பதினாறு ஏக்கர் காணி தென்மெயிலை ஏ இருநூற்றி நாற்பது ஒரு ஏக்கர் காணி பலாலி வடக்கு ஏ இருநூற்றி ஐம்பத்தி நான்கு பதிமூன்று ஏக்கர் காணி மகுலேஸ்வரம் ஏ இருநூற்றி இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு ஏக்கர் மேற்படி கிராம பிரிவுகளில் மொத்தமாக இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டிற்கும் எண்பது ஏக்கர் காணியம் கடற்படையின் கட்டுப்பாட்டிற்கு இருபத்தி எட்டு ஏக்கர் காணியம் நூற்றி எட்டு ஏக்கர் காணே மிக நீண்ட காலத்தின் பின்னர் மக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மீள்குடியேற்றத்துக்காக நூற்றி முப்பது குடும்பங்கள் பதிவுகளை மேற்கொண்டிருப்பதுடன் இன்று விடுவிக்கப்பட்ட நூற்றி எட்டு ஏக்கர் காணியில் பதிமூன்று ஏக்கர் அரசு ஆகும் இந்த காணி யாழ்ப்பாணம் பலிகாமம் வடக்கிலிருந்து இடம்பெயர்ந்து ஐந்து இடம்பெயர் முகம்களில் தங்கியிருக்கும் எழுபத்தி ஐந்து குடும்பங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது மொத்தமாக இருநூற்றி ஐந்து குடும்பங்கள் பயன்பெற இருப்பதுடன் மீள்குடியேற்றப்படும் மக்களுக்கு தேவையான உதவிகள் வழங்க ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார் நிகழ்வில் அமைச்சர் தேவானந்தன் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அங்கஜன் ராமநாதன் மற்றும் வட மாகாண சபை அவைத்தலைவர் சிவஞானம் மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் இளங்கோவன் மற்றும் பிரதான செயலாளர் யாழ்மாவட்ட செயலாளர் யாழ் மாவட்ட உதவி அரசாங்க அதிபர் மேலதிக அரசாங்க அதிபர் மற்றும் தெல்லிப்படை பிரதேச செயலாளர் மற்றும் பொதுமக்கள் படையினர் மற்றும் போலீசார் உட்பட பலரும் இதில் கலந்து கொண்டனர் இந்த காணிகள் கிட்டத்தட்ட காலங்காலமாக முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இதுபோன்ற நிலைமைகள் இருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேருக்கு கிடைத்த பேரதஸ்தம் கதிர்காமம் கொச்சி பத்தன பகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேருக்கு ஐந்து நீல ரத்தினக்கல்கள் கிடைத்துள்ளன கதிர்காமம் யாத்திரைக்கு செல்பவர்களுக்கு பூசை தட்டுக்கள் விற்பனை செய்யும் மூன்று வர்த்தகர்களுக்கு ஐந்து நீல ரத்தினக்கள் கிடைத்துள்ளதும் கதிர்காமம் கொச்சி பத்தன பகுதியில் அண்மை காலமாக ரத்தினக்கள் தூண்டும் பணிகள் இடம்பெறுகின்றன இந்த நிலையில் மூன்று பேருக்கு ஐந்து ரத்தனக்கள் கிடைத்ததை அடுத்து அந்த இடத்தக்க செல்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சொல்லப்படுகின்றது குறித்த மூவருக்கும் கிடைத்த ஐந்து ரத்தன எலகர இலகர பிரதேசத்தில் உள்ள வர்த்தகர் ஒருவருக்கு சுமார் ஒரு கோடி ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது யாழ்ப்பாண போலீஸ் அதிகாரி செய்த மிக மோசமான செயல் யாழ்ப்பாணத்தில் போலீஸ் உத்தியோகர் ஒருவர் போதைப் பொருளுடன் கை செய்யப்பட்டுள்ளார் காங்கேசுந்துரை போலீஸ் பிரிவில் கடுமையாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரே அரியாறை பகுதியில் நூற்றி முப்பது மில்லிகிராம் போதைப் பொருளுடன் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாரினால் இன்றைய தினம் கை செய்யப்பட்டுள்ளார் அதேவேளை போதைப்பொருளை விற்பனைக்காக வைத்திருந்த குற்றச்சாட்டில் இருபத்தி ஒன்பது வயதான பெண் ஒருவரும் கை செய்யப்பட்டுள்ளார் கை செய்யப்பட்ட இருவரையும் போலீசார் பொருள் நிலையத்தில் தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அண்மை நாட்களாக யாழ்ப்பாணம் மற்றும் வடமாகாண பகுதிகளிலும் இதுபோன்ற சம்பவங்கள் நாளாந்தம் செய்தி ஊடாகவும் சமூக வலைதளங்களிலும் அதிகம் பகிரப்படும் செய்திகளாக காணப்படுகின்றது இலங்கையில் தேடப்படும் பிரித்தானிய பெண் பொதுமக்களிடம் உதவி கோரல் காலிமுகத்திடலில் இடம்பெற்ற போராட்டங்கள் குறித்து பதிவிட்ட பிரித்தானிய பிரஜை ஹெய்லி கண்டுபிடிப்பதற்கு குடிவரவு திணைக்களம் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளது கடந்த ஆகஸ்ட் மாதம் குடிவரவு அதிகாரிகள் அவரது வீட்டுக்கு சென்று விசா நிபந்தனைகள் மீறியதாக கடவுச்சீட்டை பறிமுதல் செய்தனர் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நாட்டை விட்டு வெளியேறுமாறும் உத்தரவிடப்பட்ட இந்த வெளிநாட்டு பெண் தான் தங்கியிருந்த வீட்டிலிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக தெரிய வருகின்றது இவ்வாறு இருப்பினும் குடிவரவு அதிகாரிகள் அவரை கண்டுபிடிப்பதில் பொதுமக்கள் உதவியை நாடியுள்ளனர் முன்னதாக அவர் விசா நிபந்தனைகள் மீறியதனால் அவரது பாஸ்போர்ட் பறிமுதல் செய்துள்ளதாக திணைக்களம் அறிவித்திருப்பதுடன் அவரது தனது பாஸ்போர்ட் அவர்களை சந்திக்க வேண்டாம் அவர் நாட்டை விட்டு வெளியேறவில்லை ஆனால் அதிகாரிகள் அதிகாரிகளை ஏமாற்றி வருவதாக அவர்கள் சந்தேகம் அடைந்திருக்கின்றனர் மார்ச் மாதம் ஒன்பதாம் திகதி உள்ளூராட்சி தேர்தல் நிச்சயம் நடத்தப்படும் மார்ச் ஒன்பதாம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நிச்சயம் நடத்தப்படும் என்று சிறிலங்கா பொதுஜன பெருமணவின் தேசிய அமைப்பாளரான பசல் ராஜபக்ச அனைத்து தொகுதி அமைப்பாளர்களுக்கும் தெரிவித்துள்ளார் இதனை எதிர்கொள்வதற்கு தயாராகுமாறு பசல் ராஜபக்ச அனைவருக்கும் ஆலோசனை வழங்கியிருப்பதுடன் சிறிலங்கா பொதுஜன பிரிமணக் கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போது ஆலோசனை தொடர்பான விடியங்களை பகிர்ந்திருக்கின்றார் பசல் ராஜபக்ச பதட்டத்தை ஏற்படுத்திய பள்ளிவாசல் விவகாரம் ஜனாதிபதியின் செயலாளருடன் ஹக்கீம் நேரடி பேச்சுவார்த்தை காசாங்குடியில் மக்கள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் அரசாங்கத்தினால் சுவீகரிக்கப்பட்டுள்ள தாரூல் அதர் பள்ளிவாசல் விடுவிப்பதற்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஹக்கீம் துரித நடவடிக்கை எடுத்து வருகின்றார் காத்தாங்குடி எமத்துலுலமா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ஹக்கீம் ஊடாக ஜனாதிபதி தனில் விக்ரமசிங்கவுக்கு ஒன்றை கையளித்த நிலையில் சர்வகட்சி மாநாட்டின் போது ஜனாதிபதியிடம் அவசியம் பற்றி வலியுறுத்தியிருக்கின்றார் இணக்கப்பாடு ஏற்படாதிருக்க அங்கு திடீரென பெருமளவு போலீசார் குவிக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது இந்த விடயம் ஹக்கீமின் உடனடி கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டதைத் தொடர்ந்து இனாதிபத் சுதந்திர தினம் முதலான அலுவலகங்களில் ஈடுபட்டுள்ளதனால் அவரது செயலாளரை நேரில் சந்தித்து பள்ளிவாசல் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டிலிருந்து முற்றாக விடுவித்து விடுமாறு கூறியுள்ளார் உடனே ஜனாதிபதியின் செயலாளர் முன்னர் கையளிக்கப்பட்ட காத்தாங்குடி எமத்துலமாவின் கடிதத்தை பொலிஸ்மா அதிபருக்கு அனுப்பியிருப்பதோடு அரசாங்க வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டதன் காரணமாக அதனை ரத்து செய்ய மீண்டுமரு வர்த்தமான அறிவித்தல் வெளியிட்ட பின்னரே உரிய முறையில் அதன் மக்கள் பாவனைவிக்கே விடுவிக்க முடியும் என்று ஹக்கீம் அறிவித்துள்ளார் அதற்கு முன்னதாக தேசிய பாதுகாப்பு சபை கூட்டத்தில் அது பற்றி தீர்மானம் மேற்கொள்ள வேண்டியிருப்பதனால் அதன் அடுத்த கூட்டத்துக்கு நிகழ்ச்சி நிரலில் இந்த விடயம் இடம்பெறச் செய்வதற்கிருப்பதாக சொல்லப்படுகின்றது பயங்கரவாத தடை பயன்படுத்தி அந்த பள்ளிவாசலை தடை செய்வது முறையற்ற செயல் என்று சுட்டிக்காட்டிய முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் பயங்கரவாதி சகரன் தாருல் அதர் இயக்கத்திலிருந்து அதனை அதிதீவிர செயற்பாடுகள் கருத்து முரண்பாடுகளின் பின்னர் விலக்கப்பட்டிருந்ததாகவும் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பது தடை செய்யப்பட்டிருந்ததாகவும் இயக்கத்தினர் சுட்டிக்காட்டினர் ஆரம்ப கட்டத்தில் சகரன் தொடர்பட்டிருப்பதை மட்டும் அடிப்படையாக வைத்து பயங்கரவாதத்துடன் எந்த தொடர்பும் இல்லாத இந்த பள்ளிவாசலை பொதுமக்கள் தங்கள் ஆன்மீக ஆன்மீக செயற்பாடுகளுக்கும் தொழுகைக்கும் பயன்படுத்துவதை தடுக்கும் வகையில் பள்ளிவாயில் கைப்பற்றப்பட்ட பொலிசாரிடம் கையளிக்கப்படுவதை கவலைக்குரியது முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் சுட்டிக்காட்டியிருப்பதுடன் அங்கு நிலை கொண்டிருக்கும் பொலிசாரை அந்த இடத்திலிருந்து அகற்றி தருளாதார பள்ளிவாசலை காத்தாங்குடி எமத்துலர்மா சபையினர் நேரடி மேற்பார்வையில் அந்த பிரதேச மக்களின் தொழுகைக்கு மற்றும் ஆன்மீக நடவடிக்கைகளுக்கு மீள கையளிப்பது இன்றைய சூழ்நிலையில் காலச்சிறந்தது இன்று இலங்கையின் சுதந்திர தினம் இடையூறு விளைவிக்கும் எந்த போராட்டமும் கூடாது காலி முகத்துடற்கள் நுழைவும் தடுத்த நீதிமன்றம் எழுபத்தி ஐந்தாவது தேசிய சுதந்திர கொண்டாட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் கொழும்பில் நடத்தப்பட இருந்த போராட்டம் தொடர்பில் நீதிமன்றம் உத்தரவு வழங்கியிருக்கின்றது எழுபத்தி ஐந்தாவது தேசிய சுதந்திர கொண்டாட்டத்துக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் எந்த போராட்டமும் நடத்தப்படக்கூடாது என்றும் காலி முகத்திடல் மற்றும் அதனை சுற்றியிருக்கும் பகுதிகளில் நுழைவதை தடுத்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன கொழும்பக்கோட்டை நீதவான் நீதிமன்றம் இது தொடர்பான உத்தரவை வழங்கியிருப்பதாக சொல்லப்படுகின்றது இதே நேரத்தில் வடகிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் வலுமை போன்று தமது போராட்டங்களை இடம்பரச்சியை இருக்கின்றனர் அதே நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இது தொடர்பான அறிவித்தலை விட்டிருக்கின்றார்கள் யாழ்ப்பாணத்தில் தியாகதீபம் தீபம் நினைவிடத்தில் தாலி கட்டிய மணமக்கள் யாழ்ப்பாணத்தில் புதுமண தம்பதிகள் நன்னுலிருக்கம் தியாகதீபம் திலீபனின் நினைவு தூவியில் தாலிகட்டி இன்று தினம் புது வாழ்க்கையை ஆரம்பித்துள்ளனாராம் தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் தியாகத்தின் மீதும் அவர்களுண்ட பற்றினால் அவர்கள் இவ்வாறு திருமணம் செய்து கொண்டனர் திருச்சி நிறைச்செல்வன் விவேகானந்தன் தமிழ் ஈசன் அவர்களின் திருநிறைச்செல்வி யோசிந்தா அவர்களும் திருமண பந்தத்தில் இணைந்துள்ளனர் தமிழ் ஈசன் அவர்கள் தனியார் துறை ஆசிரியர்களாக கடமையாற்றி வருகின்றார் திருமணத்துக்கு சமூக ஊடகங்களிலும் நேரிலும் வாழ்த்துக்கள் சொல்வதோடு அவர்கள் இந்த செயலை பலரும் பாராட்டி வருகின்றனர் முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பில் நகைக்கடை உரிமையாளர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பில் பிரபல நகைக்கடை உரிமையாளர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது முல்லத்தீவு பொதுக்குடியிருப்பு நகர் பகுதியில் நகைக்கடை உரிமையாளர் ஒருவர் இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டிருப்பதுடன் முல்லத்தீவு பொதுக்குடியிருப்புக்கும் கலையரசின் நகைக்கடை உரிமையாளரான ஐம்பத்தி மூன்று வயதுடைய பழனிநாதன் நெடுஞ்சலின் என்பவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் முதலாம் வட்டாரம் புதுக்குடியிருப்பினைச் சேர்ந்த இவர் புதுக்குடியிருப்பு மல்லிகைத்தீவு பகுதியில் அமைந்துள்ள காட்டு அந்தோணியார் கோவிலுக்கு அருகாமையில் சடலமாக நிலைமையில் மீட்கப்பட்டுள்ளார் இவர் பழமையாக காட்டு அந்தோணியார் கோவிலுக்கு சென்று வருவதாகவும் இன்று காலை கடையினை திறந்து வைத்துவிட்டு கோவிலுக்கு சென்று வருவதாக கூறி விட்டு சென்றுள்ளார் என்று பொதுக்குடியிருப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன எனினும் இவர் எவ்வாறு உயிரிழந்தார் என்ற தகவல் இதுவரை வெளியிடப்படவில்லை இவரது உயிரிழப்பு தொடர்பில் புது குடியிருப்பு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இன்று கரிநாள் வடகிழக்கு முற்றாக முடங்கம் பல்கலைக்கழக மாணவர் எழுச்சி பேரணி இலங்கையின் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினம் கடந்த எழுபத்தி நான்கு வருடங்களாக தமிழ் மக்கள் சுதந்திர தினத்தை கரிநாளாக அனுப்பித்துவரும் நிலையில் இன்றும் வடகிழக்கு தழுவிய பூரண கதவிடுப்பின் கரிநாள் பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது இன்று காலை ஒன்பது மணியளவில் யாழ் பல்கலைக்கழகம் ஒன்றில் இருந்து மட்டக்கிழப்பு நோக்கி பேரணி இடம்பெறவுள்ளது அதனை முன்னிட்டு இன்றைய தினம் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களால் யாழ்ப்பாணத்தில் பேரணி செல்லும் பகுதிகளில் சுவரட்டைகள் ஒட்டப்படுவதோடு பல்கலைக்கழக வளாகத்தில் கருப்பு குடிகளும் கட்டப்பட்டன வடகிழக்கு தழுவிய கதவிடைப்பும் அறிவிக்கப்பட்டுள்ளது வடகளில் இருக்கும் பிரதான நகரங்களில் வர்த்தக நிலையங்கள் அனைத்தும் பூட்டப்படும் பல்கலைக்கழக மாணவர்களின் பேரணிக்கு ஆதரவளிப்பதாக முக்கிய இருக்கும் அனைத்து வர்த்தகர்களும் அறிவித்துவிட்டனர் அத்துடன் போக்குவரத்து சேவைகளும் இடம் இடம்பெறாது தமது வீடுகள் வர்த்தக நிலையங்கள் உட்பட அனைத்து இடங்களிலும் கருப்பு கொடியினைக் கட்டி அனைத்து திறப்புகளையும் கலந்து கொள்ளுமாறு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் சிவில் அமைப்புகள் அனைவருக்கும் வேண்டுகோள் விடத்திருக்கின்றனர் நன்றி